ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். உங்கள் பைக்கோட டாப் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு டார்க்கு கம்மியாக இருக்குது ஸோ லோ எண்ட் ஆக்சலரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பைக்கோட ஸ்ப்ராக்கெட்டை மாடிஃபை பண்ணுறது மூலயமாவே ரொம்ப ஈஸியாக அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பெரும்பாலும் ஒரு பைக்கோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை மைலேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒன்று கார்பரேட்டர் பைக்காக இருந்தால் அந்த கார்பரேட்டரை டியூன் பண்ணுறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ பண்ணுவோம். இல்லை ஃபியூல் இன்ஜெக்டர் வசதி இருக்கிற பைக்காக இருந்தால் ஃபியூல் இன்ஜெக்ஷன்லையோ இல்லை ECU-லையோ நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். ஆனா இந்த எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா, உங்க பைக்கோட இன்ஜினை லாங் டர்ம்ல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்க பைக்கோட ஸ்ப்ராக்கெட்டை நீங்க கரெக்டா மாடிஃபை பண்ணி உங்க பைக்கோட மைலேஜோ இல்ல பெர்ஃபார்மன்ஸோ நீங்க இன்கிரீஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுல பெருசா உங்க பைக்கோட இன்ஜினுக்கு எந்தவித பாதிப்புமே வராது. அது எப்படி ப்ரோ சாத்தியம் அப்படின்னா, ஒரு பைக்னு எடுத்துக்கிட்டா அதுல மொத்தம் ரெண்டு ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல குட்டியா ஒரு ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. இதை டெக்னிக்கலா கவுண்டர் ஷாஃப்ட் ஸ்ப்ராக்கெட் அப்படி இல்லைன்னா டிரைவர் ஸ்ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக அதை நான் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்னே சொல்றேன். அண்ட் இன்னொரு ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க, அது பார்க்க பெருசா இருக்கும். அதை டெக்னிக்கலா டிரைவன் ஸ்ப்ராக்கெட் அப்படி இல்லைனா ரியர் ஸ்ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்டை நான் ரியர் ஸ்ப்ராக்கெட்னு சொல்றேன். ஸோ அந்த ஸ்ப்ராக்கெட்டை நல்லா உத்து கவனிச்சிங்க அப்படின்னா, ஷார்ப்பா பல்லு மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க, அதை டீத்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக்கோட ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்ல 15 டீத் இருக்குன்னு வச்சுக்குவோம், ரியர் ஸ்ப்ராக்கெட்ல 45 டீத் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ 45/15 போட்டோம் அப்படின்னா நமக்கு 3 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த 3 அப்படின்ற வேல்யூ தான் அந்த பைக்கோட ஃபைனல் டிரைவ் ரேஷியோ. இந்த 3 அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் 3 முறை சுத்தினாதான் ரியர் ஸ்ப்ராக்கெட் 1 முறை சுத்தும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 அப்படின்ற அந்த ஃபைனல் டிரைவ் ரேஷியோவை நாம அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பைக்குடைய டார்க்கை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் மைலேஜ் குறைஞ்சிரும், டாப் ஸ்பீடும் குறைஞ்சிரும். ஆனால் இந்த ஃபைனல் டிரைவ் ரேஷியோவை நாம குறைச்சோம் அப்படின்னா ஒரு பைக்கோட டார்க்கு கொஞ்சம் குறையும், ஆனால் அதோட டாப் ஸ்பீடு அதிகமாகும், மைலேஜும் அதிகமாகும். இப்போ உதாரணத்துக்கு டியூக் 200 பைக்கை எடுத்துப்போம். இதோட ஸ்ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 14 டீத் வரும், ரியரில் 42 டீத் வரும். ஸோ இதோட ஃபைனல் டிரைவ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3. அண்ட் இந்த டியூக் 200 பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 135 km/h ஸ்பீடு அப்ராக்சிமேட்டாக போகும். ஸோ இப்போ நான் டாப் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 42 டீத் இருக்கிற அந்த ஸ்ப்ராக்கெட்டை தூக்கிட்டு 40 டீத் இருக்கிற ஒரு ஸ்ப்ராக்கெட்டை போட்டேன் அப்படின்னா, இந்த டியூக் 200 ஃபைனல் டிரைவ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.86 கம்மியாயிரும். ஸோ ஃபைனல் டிரைவ் ரேஷியோ கம்மி ஆயிருச்சு அப்படின்னா அதோட டாப் ஸ்பீடு அதிகமாகும், ஏறக்குறைய 5% பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு அதிகமாகும். அதாவது இப்போ இந்த டியூக் 200 பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 140 km/h ஸ்பீடு போகும். ஆனால் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 4-5% குறைஞ்சிட்டு இருக்கும். ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சரி, ஓகே, ஒரு பைக்கோட டாப் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நாம வந்து ஃபைனல் டிரைவ் ரேஷியோவை கம்மி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பைக்கோட டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும், ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், டாப் ஸ்பீட்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த பைக்கோட ஃபைனல் டிரைவ் ரேஷியோவை அதிகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு R15 V3 எடுத்துப்போம். அந்த பைக்கோட ஸ்ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 14 டீத்தும் ரியரில் 48 டீத்தும் வரும். இதோட ஃபைனல் டிரைவ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 3.43 வரும். ஸோ இப்போ நாம இந்த ரேஷியோவை அதிகப்படுத்தினா தான் நமக்கு டார்க் அதிகமாகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 48 டீத் இருக்கிற ஸ்ப்ராக்கெட்டை தூக்கிட்டு 50 டீத் இருக்கிற ஸ்ப்ராக்கெட்டை போடுறேன். அதாவது 2 டீத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட ஃபைனல் டிரைவ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3.58 வரும். ஸோ இந்த பைக்கோட டார்க் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 4.16% அதிகமாயிருக்கும். ஆனால் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4% குறைஞ்சிட்டு இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஒரு பைக்குடைய டார்க்கை நாம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதோட ஃபைனல் டிரைவ் ரேஷியோவையும் நாம அதிகப்படுத்தணும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம ஏன் ரியர் ஸ்ப்ராக்கெட்டை மாடிஃபை பண்ணணும், அதுக்கு பதிலாக ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை பண்ணலாமே, இன்னும் ஈஸியாக இருக்குமே, இன்னும் செலவும் கம்மியாகுமே அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இப்போ ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டோட டீத்தை 1 or 2 நீங்கள் அதிகப்படுத்துறீங்கன்னா அதோட சைஸ் பெருசாகும். அதோட சைஸ் பெருசாச்சுன்னா அது கியர் ஷாஃப்டில் ஒராசும், அப்படி இல்லைன்னா அந்த கவரில் ஒராசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, அதிகப்படுத்துறது ஓகே, ஒருவேளை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டோட டீத் கவுண்ட்டை கம்மி பண்ணிங்கன்னா அதோட சைஸும் கம்மி ஆயிரும். அதனால் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மடங்கி வர மாதிரி இருக்கும். அதனால் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து தேஞ்சிரும், ரொம்ப சீக்கிரமாக கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டில் பெரும்பாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ரியர் ஸ்ப்ராக்கெட்டில் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் எங்கேயும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் 1 or 2 டீத் நீங்கள் ஏற்றியோ இறக்கியோ பண்ணாலே போதும், உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடைக்கும். ஸோ அதுக்கு மீறி நீங்கள் டீத் கவுண்ட்டை ஏற்றுறதோ இல்லை குறைக்கிறதோ பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது இன்ஜினை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும். அன்லஸ் உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஹில் கிளிம்பிங் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஸ்டண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ராக்கெட்டோட சைஸை ரொம்ப பெருசாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து ஃப்ரண்ட் வீலி பண்ண முடியும், அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களால் ஸ்பீடாக குறைக்க முடியும். பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பைக்கோட மேனுஃபேக்சரே அந்த பைக்கை டிசைன் பண்ணி லான்ச் பண்ணும்பொழுதே அதை நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோம், எந்த பைக்குக்கு
காம்படிஷனாக லான்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் அந்த பைக்கோட ஸ்ப்ராக்கெட் டீத் கவுண்ட்டையும் சரி அதோட கியர் ரேஷியோவும் சரி அவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுவே நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு டீத்தோ அல்லது ரெண்டு டீத்தோ நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ மூலயமா ஸ்ப்ராக்கெட்டோட சைஸை மாற்றுறதால என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.